வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நிகழ்த்தகவு சார்ந்த கணக்கில் தான் நான் இங்கே நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ரைட், இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம 14 கணக்கு பார்க்க போகிறோம். அக்காமண்டேஷன் என்ற சொல்லின் ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியே சிறிய காகிதங்களில் எழுதப்பட்டு இல்லை அந்த 13 சிறிய அந்த 13 இல்லை சிறிய காகிதங்களும் ஒரு முகவையில் வைக்கப்பட்டுள்ளன. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 13 சிறிய காய்களும் ஒரு முகவையில் வைக்கப்பட்டுங்கிறான். ஸோ சமவாய்ப்பு முறையில் ஓகேவா, சமவாய்ப்பு முறையில் முகவையிலிருந்து ஒரு காகிதத்தை தேர்வு செய்யும் போது அதில் இடம்பெறும் எழுத்து முதல் கேள்வி ஏ அல்லது ஓவாகவோ, ரெண்டாவது க்வெஸ்சனு எம்மு அல்லது சியாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. இப்போ முதல் கேள்வி நம்ம போட போகிறோம் இல்லை. முதல் கேள்வி நல்லா கவனிங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏயா இருக்கணும் ஓகேவா, ஏயா இருக்கணும் அல்லது ஓவாக இருக்கணும். மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 13 எழுத்து இங்கேயே தெளிவாக கொடுத்துட்டான். ஸோ 13 ஓகேவா, 13 முதல் கேள்வி ஏ எத்தனை எழுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ தானே கேட்குறான், ஏ ஓகேங்களா, என்னது ஏ, ஏ எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 1, வேறு எங்கே இருக்குது 2. ஸோ 13 எழுத்து இருந்தாலும் அவன் எத்தனை கேள்வி எத்தனை தான் இருக்குது அப்படின்னா 2 தான் இருக்குது. எத்தனை இருக்குது? 2. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது, அல்லதுன்னு என்னது, கூட்டல் தேற்றம். ரைட், அடுத்தது 13 ஓ எத்தனை இருக்குன்னு கேட்குறான். ரைட், இப்போ பாருங்கள் ஓ எத்தனை இருக்குன்னு இதில் பார்க்க போகிறோம். ஓ எத்தனை இருக்குது? 1, 2, 3. ஸோ இப்போ 3 எழுத்து இருக்குது, புரியுங்களா? ரைட், இதுக்கு இங்கிட்ட எல்லாமே காமனுங்களா? ரைட், காமனில் அவன் சொன்ன ஏலையும் ஓலையும் யாராச்சும் காமனாக இருப்பாங்களா? ஏ என்ற எழுத்துலையும் ஓ என்ற எழுத்துலையும் காமனாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு இங்கிட்டு வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே என்னது, 0. ஜீரோனால் என்ன அர்த்தம், 1 விளக்கும் நிகழ்ச்சி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 13 ஓகேவா, 5. ஸோ இப்போ இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர், இதுதான் என்னது முதல் கேள்விக்கான ஆன்சர். இப்போ ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் நான் இங்கே செய்ய போகிறேன். ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான் அப்படின்னா, ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்மு அல்லது சி ஆகவோ அப்படிங்கிறா. இப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 13 எழுத்து இருக்குது. ஸோ இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன் போட போகிறேன். 13 எழுத்து இருக்குது, 13 எம்மு எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறேன். எம்மு எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், 1, 2, 2 எழுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ 2 அல்லதுன்னு என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் யூஸ் பண்ணிடுவோம். அடுத்தது 13 சி எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். சி எத்தனை இருக்குது? 1, 2, வேறு அவ்வளோதான், 2 எழுத்து தான் இருக்குது. எத்தனை எழுத்து தான் இருக்குது? 2. ரைட், இதுக்கு இங்கிட்ட எல்லாமே காமனா? ரைட், இப்போ காமனாக எம்முலையும் சியிலையும் யாராச்சும் காமனாக இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இதோட வேலை என்னது, 0. இதோட வேலை என்னது, 0. அவன் சொன்ன நிகழ்ச்சி எம் என்ற நிகழ்ச்சியிலையும் சி என்ற நிகழ்ச்சியிலையும் யாருமே காமனாக இருக்க முடியாது. அப்போ இது என்னது, 0. 1:1 விளக்கும் நிகழ்ச்சி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வெட்டோட பியோட வேலை என்னது, 0. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 13. ஸோ இது ரெண்டையும் கூட்டிடுவோமா, கூட்டினா அளவு 4. ஸோ நமக்கான ஆன்சரு 4/13, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக போட்டலாம், புரியுங்களா? வாங்க, இதே மாதிரி அடுத்த கணக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதையும் நம்ம போட்டுருவோம். சும்மா இந்த கணக்கில் பாருங்களேன், என்ன சொல்லுங்கள், என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது, என்டர்டைன்மெண்ட். இப்போ பாருங்கள், ENDERTAINMENT. ஸோ இப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12, 13 எழுத்து இருக்குது. எத்தனை எழுத்து இருக்குது? 13. போன கணக்கு சொன்ன அதே 13 எழுத்து தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ மொத்த கேள்வி என்ன கேள்வி இருக்கிறோம் அப்படின்னா, எழுத்துக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு எழுத்தை தேர்வு செய்ய அந்த எழுத்து ஆங்கில உயிர் எழுத்தாக இருக்கணுங்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி ஆங்கில உயிர் எழுத்து அல்லது அப்படின்னா ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் டி எழுத்தாக இருக்கணுங்கிறான். ஸோ இப்போ முதல் கேள்வி ஆங்கில உயிர் எழுத்து. ஸோ 13 லெட்டர் இருந்தாலும் இதில் ஆங்கில உயிர் எழுத்து, ஆங்கில உயிர் எழுத்துன்னு என்னது, AEIOU, இதுதான் ஆங்கில உயிர் எழுத்து. ஸோ இது எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம். 1, அடுத்தது 2, அடுத்தது 3, 4, வேறு 5. ஸோ அப்போ 13 எழுத்தில் 5 ஆங்கில உயிரெழுத்து இருக்குது. அப்படி தானே,
ஒன்று, அடுத்தது ரெண்டு, அடுத்தது மூணு, நாலு, அஞ்சு, புரியுங்களா? அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு, இல்லைங்களா? ரெண்டாவது கேள்வி என்னது, டி எழுத்தாக இருக்கணுங்கிறானா? என்னது டி. ஸோ ப்ளஸ்ஸு, பதிமூணு எழுத்தில் டி எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒன்று, அடுத்து ரெண்டு, அடுத்தது மூணு. ஸோ மூணு எழுத்து தான் இருக்குது. இதுக்கு இங்கிட்டு உள்ளது காமன், இதுக்கு இங்கிட்டு உள்ளது காமன். ஸோ அப்போ இந்த ரெண்டு இதுலேயும் யாராச்சும் காமனாக இருக்கா? அதாவது டிக்கும் ஆங்கில உயிரெழுத்துக்கும் காமனாக ஏதாச்சும் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது, இல்லைங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? ஜீரோ. ஸோ இதோட வேல்யூ என்னது? ஜீரோ, ஓகேவா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. அப்போ பதிமூணில் அவன் சொன்னது ரெண்டையும் கூட்டின அளவு எட்டு. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 8/13, 8/13. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணக்கு போட முடியும். ஸோ இப்போ இந்தமாரி கணக்கெலாம் வந்து என்ன பண்ணுவோம், பரீட்சையில் ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம், புரியுங்களா? ரைட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.